ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் சென்டர், அதாவது ரெண்டு சென்டர்களுக்கு இடைப்பட்டு எப்படி ஜாப் செய்யணும்னு காட்டுறோம். உங்களுக்கு அதை என்னென்ன முறையில் செய்யணும், அது எதுக்காக செய்கிறாங்க என்ன அதுன்னு வரத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் சென்டர், இது வந்து லைவ் சென்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாப் எடு ஜாப்பை பிடிச்சி காம்பவுண்ட் ரோஸ்டில் 30 டிகிரி, அதாவது இதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி பார்த்துக்கோங்க. இதை 30 டிகிரி திருப்பி நம்ம இதை த்ரூ பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதோட சென்டர் வந்து லேத்தோட சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்க்குறதுக்கு காட்டுறோம். தோராயமாக காட்டுறது டெய்ல் ஸ்டாக்கில் வந்து ரிவால்விங் சென்டர் மாட்டிட்டு லைவ் சென்டரோட நேராக வச்சுப்போம். இந்த சென்டரை பார்த்தீங்கன்னா சென்டரோட நேராக இருக்குது பார்த்தீங்களா. இதோ ஒரு 5 mm இங்கே நகரம், இங்கே டெய்ல் ஸ்டாக் வந்து இந்த சைடு வந்து கட்டலாம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப் வந்து சென்டர் பண்ணும். ஜாபில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் சென்டர் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க, ரெண்டு சைடும் சென்டர் போட்டு வச்சுருக்கேன். அதான் சென்டரை வந்து இப்படி ஹோல்டு பண்ணும். ஹோல்டு பிடிச்ச ஜாப் நிற்கும். இது ட்ரைவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா முதல் டைட்டாக டைப் பண்ணி இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் சென்டர் இருக்கிறதுனால இப்போ ஜாப்லாம் ரொட்டேட் ஆகும், கட்டு விட முடியாது. இதுக்கு ஒரு அசசரிஸ் இருக்குது, அதாவது கேரியர்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேரியரில் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று என்னென்னா ஸ்ட்ரெயிட் டைல் கேரியர், அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இதில் போல்ட்டு, ஓகேங்களா. இந்த கம்பி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து பென்ட் டைல் கேரியர் வாங்க, இப்படி பெண்டு மாதிரி இருக்கும், இப்படி பெண்டு கேரியர் இருக்கும். இந்த கேரியர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து செக்கில் மாட்டுறதுக்காக கேட்ச் பிளேட் டிரைவிங் பிளேட்டுன்னு ரெண்டு உண்டு. அதாவது கேட்ச் பிளேட்னால் இப்படி இருக்கும் பாருங்கள், ஹோல் போட்டு இப்படி யூஸ் லாட் மாதிரி இப்படி கேட்ச் பிளேட் இருக்கும். செக்குக்கு பதிலாக அதில் மாட்டியிருப்பாங்க லைஃப் சென்டரில். இந்த பெண்டு வந்து இதில் கேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும், இது கேட்ச் பிளேட். டிரைவிங் பிளேட்டுங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும், ஜாப்பில் இந்த மாதிரி ஒரு பின் இருக்கும், அந்த பின்னில் இதை முட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இதுதான் டிரைவ் பண்ணி கொடுக்கும். இதனால டிரைவ் இது வந்து இன்பிட்வீன் சென்டருக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லிங்கிறதுனால லேத்து அசசரிஸில் வராது, தனியாக காசு கொடுத்தாங்கன்னா. இது வந்து நம்ம வந்து சொந்தமாக ஏதோ இருக்கிற ஜாமோட வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம். இது வந்து பென்டைல் கேரியர் மாதிரி யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா சுத்தில் பிடிச்சவங்க ஜாப் நிற்கும், இதை டிரைவ் பண்ணி கொடுக்குறதுக்கு கிடையாது. ஏன்னா இது வந்து ரவுண்டாக இருக்கிறதுனால அப்படி இருக்கும். சப்போஸ் இது ஸ்கொயராக இருந்து இந்த ஸ்லாட்டும் ஸ்கொயராக இருந்துன்னா ஸ்கொயர் அந்த கார்னர் வந்து டிரைவ் பண்ணி கொடுத்துக்கிடும், ரவுண்டு வந்து கொடுக்காது. அதனால் இந்த கேரியர் வந்து மாட்டுறாங்க. இது பேர் வந்து கேரியர். ஜாப் உள்ளே மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா கேரியர் மாட்டியாச்சுங்க பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இது மாதிரி ஒரு ரவுண்டு பைப்பில் எடுத்து போர் பண்ணி ஒரு போல்டை பற்ற வச்சு எள்ளு மாதிரி பற்ற வச்சுருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது சுத்தையில் வந்து இந்த ஜா வந்து ட்ரைவ் பண்ணி கொடுக்கும். இது வந்து கேட்ச் பிளேட்டு மாதிரி அவங்களுக்கு வந்து செயல்படும். இதன் மூலமாக கட் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது. இதில் டேப்பர் எப்படி செக் பண்ணணும்னா இதான் இன்பிட்வீன் சென்டர், அதாவது ரெண்டு சென்டருக்கு இடைப்பட்டு ஜாப் செய்கிறது. இது எதுக்காக செய்கிறாங்கன்னா மோர் அக்யூரசி, அதாவது இந்த சென்டரும் இந்த சென்டரில் உள்ள ஜாப் வந்து ரொம்ப அக்யூரஸியாக இருக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. அதாவது இந்த மோட்டார் ரோட்டர் ஷாஃப்ட்டு அந்த மாதிரி அக்யூரஸியான ஜாப்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு லேத்தில் சென்டர் மட்டும் போட்டு வச்சு அடுக்கி வச்சு ஜாப் செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. செட்டிங் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ஒரே அளவில் வச்சு பண்ணிடலாம், அதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு இதில் டேப்பர் எப்படி செக்கணும்னா அவுட்டரில் கட்டு விட்டுட்டு இந்த மைக்ரோமீட்டரை வச்சு அளந்து பார்ப்பாங்க, அந்த டிகிரியில் ஏதாவது எம்எம்ல ஏதாவது வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லி. அதுக்கப்புறம் டெய்ல் ஸ்டாக் யூஸ் பண்ணி சைடில் சொன்ன பார்த்திங்களா செட் ஓவர் மெத்தட், சைடில் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த செட் ஓவர் மெத்தடு, அதை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டு விட்டு இப்படி தான் லேத்து சென்டர் வந்து அக்யூரேட்டாக செயல்படுவாங்க.
இன்னொரு வகை என்னென்னா, டெஸ்ட் பீஸ்னு சொல்லி ஒரு பீஸ் உண்டு. அது வந்து கரெக்டாகவே இருக்கும் சைஸ், 30mm 30mm இவ்வளோ லென்த்தில் இருக்கும். அதை டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர், அதை வச்சு இல்லை கேரேஜில் ஃபிட் பண்ணி ரீடிங் இங்கே வச்சு கேரேஜ் அப்படி நகட்டி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த ரீடிங் தகுந்தாப்பில் பார்த்து இந்த சொன்ன செட் ஓவர் மெத்தட் அந்த டைல்ஸாக அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக தான் அதை வந்து அக்யூரேட்டாக சென்டரை வந்து கரெக்ட் பண்ண முடியும். இப்போ எப்படி கற்றுக்கலாம்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கட் அவுட் ஆச்சு. இப்போ மைக்ரோமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம், பேப்பர் எதுவும் போகுதா. மைக்ரோமீட்டரோட லீஸ்ட் கொண்டு பார்த்தீங்கன்னா 0.01. கரெக்டாக இருக்குது, ஏற்கனவே நான் செக் பண்ணி வச்சதுனால அது கரெக்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு லேத்து, உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு லேத்தில் நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்தாலோ, ஏதாவது முக்கியமான ஜாப் போடுறதா இருந்தாலோ, ஓரளவு வந்து நீங்கள் பேப்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஷேராக எவ்வளோ தூரம்னாலும் கட் வரலாம், நல்லா இதாக்கலாம். இதுதான் இன்க்ரீடியன்ட் சென்டரில் வேலை பார்க்குறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லா ஆப்ரேஷன் பண்ணலாம், நர்லிங், த்ரெட் கட்டிங், அண்டர் கட்டிங், எல்லா ஆப்ரேஷன் பண்ணலாம். ஒரு ஆப்ரேஷனை தவிர, அதாவது பார்ட்டிங் வந்து பண்ண முடியாது. பார்ட்டிங் பண்ண முடியாததுனால பண்ணால் ரெண்டு சென்டர் சப்போர்ட்டில் இருக்கிறனால பண்ணிங்கன்னா ஜாப் வந்து அன்னிவனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்பிட்வீன் சென்டரில் வந்து பார்ட்டிங் ஆப்ரேஷன் மட்டும் பண்ண முடியாது. இப்போ ஜாப்பை மாற்றி பண்ணணும் பிரச்சனையே இல்லை, செட்டிங் வந்து மாறவே மாறாது. அதனால் சென்டரை கட்டி மாற்றி போட்டிங்கன்னா முடிஞ்சு. வந்து ஜாப் செட்டிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது வந்து கேரியர் வந்து மாற்றி இதில் போட்டிங்கன்னா வர முடிஞ்சு. இன்பிட்வீன் சென்டரில் டேன் பண்ணுறது இப்போதான். இதில் எல்லா விதமான ஆப்ரேஷனும் பண்ணலாம், பார்க்கிங் ஆப்ரேஷனை தவிர. கிராங்க் ஷாஃப்ட்லாம் ரெண்டு சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு கிராங்க் ஷாஃப்ட்லாம் இப்படி இன்பிட்வீன் சென்டரில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன சின்ன கிராங்க் ஷாஃப்ட்டு
அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக போடுறோம்னா மோர் அக்யூரசி, அதாவது சென்டர் டு சென்டர் ஜாப் வந்து அக்யூரசியாக இருக்கிறதுக்காக போடுறாங்க. இன்னொன்று என்னென்னா மாஸ் ப்ரொடக்ஷன், அதுக்காகவும் நம்ம இன்க்ரீடியன்ட் சென்டரில் ஜாப் போடுறாங்க. அதான் இன்க்ரீடியன்ட் சென்டரில் வந்து எப்படி ஜாப் போடலாம்னு பார்த்தோம். இது பேர் பார்த்தீங்கன்னா கேரியர், ரெண்டு டைப்பு கேரியர் இருக்குது, ஒன்று ஸ்ட்ரைட் டைப் கேரியர், இன்னொன்று பெண்டு டைப் கேரியர். இதற்கு இதை மவுண்ட் பண்ணி பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டு டைப்புக்கு வந்து கேட்ச் பிளேக், அதை வச்சு பிடிப்பாங்க. ஸ்ட்ரைட் டைப் கேரியர் வந்து டிரைவிங் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, அது தனியாக அசஸரிஸ் வரும், லேத் அசஸரிஸ் ஒரு சப்ஜெக்ட் உண்டு, அந்த சப்ஜெக்டில் வரும். இப்போ நம்ம வந்து பென் டைப் கேரியர் நம்மளே செஞ்சு மாட்டிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேங்க்யூ, லைக் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப என்னால் தாங்க முடியாது, போயிட்டு வரையா கல்லஞ்சக்காரன், அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா, அது சரி, எல்லாருமே நம்மளை மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்.